கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். இந்த 2022 வருடத்திலே நாம் அநேக விஷயங்களை குறித்து வேத வசனங்களின் அடிப்படையிலே சிந்திப்பதற்கு பிதாவாகிய தேவன்தாமே கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உதவி செய்தார். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேகம் துதி ஸ்தோத்திரங்களை உளப்பூர்வமாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அநேகமாக 2023 வருடத்தை நாம் ஒரு சில மணி வேளைகளிலே ஆரம்பிக்கப் போகிறோம். 2022 முடியப் போகிறது என்கிறதான ஒரு சூழ்நிலையிலே ஒரு சிறு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன்தாமே நமக்கு வேத வசனங்களின் அடிப்படையில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உதவி செய்வாராக. எங்கே எனது வாக்குத்தத்த அட்டை என்கிறதான தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே 1st century கிறிஸ்டியன்ஸ் என்கிறதான வாட்ஸ்அப் குரூப்பிலே இந்த காரியங்களை குறித்து ஆரம்ப கட்டங்களிலே நாம் பேசியிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை சுவிசேஷம், புதிய உடன்படிக்கை உபதேசம், நியூ கோவனண்ட் டாக்டின் என்கிற இந்த சேனலிலே ஏற்கனவே கூட ஒரு பதிவை நாம் 1-2 வருடங்களுக்கு முன்பாக பதிவு செய்திருப்போம். வாக்குத்தத்த அட்டையை பற்றியதான ஒரு பதிவு. இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு முழு உரிமை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட முழு உரிமை பெற்ற ஒரு சரத்து என்னென்று சொன்னால் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு நபருக்கு நாம் ஒரு சத்தியம் செய்கிறோம், ப்ராமிஸ். இதை நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன், செய்து முடிப்பேன், உனக்கு நான் இதை தருவேன் என்று சொல்லும் பட்சத்தில் அது ஒரு வாக்குத்தத்தமாக, ஒரு சத்தியமாக அது காணப்படுகிறது. பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஈசாக்கு, யாக்கோபு, அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கானான் தேசம் உங்களுக்கு கொடுக்கப்படும், பங்கிடப்படும், நீங்கள் அங்கே குடியேறுவீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அது நிறைவேறியது. அப்படி என்றால் வாக்குத்தத்தம் என்பது பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. அது 100க்கு 100 நடக்கும். அது ஒரு விசுவாசிக்கக்கூடிய ஒரு காரியம், வாக்குத்தத்தம். தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரதானமான வாக்குத்தத்தம், முதன் முதலாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அதாவது ஏதேன் தோட்டத்திலே பாவம் நுழைந்ததற்கு அப்புறமாக முதல் வாக்குத்தத்தமானது அங்கே கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறப்பார். அது ஒரு வாக்குத்தத்தம், மகா பிரதானமான வாக்குத்தத்தம். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், நீங்கள் கானான் தேசத்தில் குடியேறுவீர்கள், பங்கிடுவீர்கள், அங்கே நான் உங்களை குடியமர்த்துவேன். இது ஒரு வாக்குத்தத்தம். இது இந்த வாக்குத்தத்தத்தில் தீர்க்க தரிசனம் இருந்தது, ஆனால் அது கண்டிப்பாக நிறைவேறினது. எனவே இது ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம். அவர் உன் தலையை நசுக்குவார், பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாய் என்று ஏவாளிடத்தில் சொல்லப்பட்டதான காரியங்கள் அனைத்துமே ஒரு தீர்க்க தரிசனம், ஆனால் அது ஒரு வாக்குத்தத்தம். அது நிறைவேறியது, தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிறதான ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்தும் ஒரு நேரத்தில் தீர்க்க தரிசனமாகவும், அடுத்தது அது வாக்குத்தத்தமாகவும் மாறி அது நிறைவேறி முடிந்தது என்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது, அவர் பிறந்தார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்பது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, அது நடந்து நிறைவேறியது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வருவார், ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது, வாக்குத்தத்தமாக காணப்பட்டது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. இயேசுவானவர் இந்த பூமியிலே ராஜ்யத்தை நிறுவினார், ஸ்தாபித்தார். சபை என்கிறதான அந்த ராஜ்யமானது இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆளுகை செய்யப்பட்டு வருகிறது கிறிஸ்துவானவராலே. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார் தற்பொழுது. இது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது, தீர்க்க தரிசனத்தோடு கூட அது நிறைவேறி முடிந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் என்றால் இரண்டு வகையான காரியமாக நமக்கு தெரியும். ஆனால் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் இரண்டு படிகள் காணப்படும்.
கேட்பதற்கு ஒரே வார்த்தையாக இருக்கும், ஆனால் அதில் இரண்டு படிகள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் வாசித்தோம் என்றால், ஒருவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறானே அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் இது முதல் படி. கடைசியாக இரண்டாவது படி இருக்கிறது, நித்திய ரட்சிப்பு என்ற ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த பூமியிலே ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷன் தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்கும் பொழுது அவனுக்கு நித்திய ரட்சிப்பு கிடைக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டதான மனுஷன் அந்த ராஜ்யத்திலே அங்கத்தினனாக சேர்க்கப்படுகிறான். இந்த ராஜ்யமானது சபை என்று சொல்லப்படுகிறது. பேதுருளை வாசிக்கிறோம், நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம், செகண்ட் ஸ்டேஜ். பாருங்கள், ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, ராஜ்யம் நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் சபை என்று சொல்லப்படுகிறது. பரலோகம் என்பது தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இன்னும் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம், சமயம் இல்லாததால் கடந்து செல்லலாம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் துணை பகுதியாக நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி கேட்கிறதான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களிலே கிறிஸ்தவனாகி எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருந்தால் நல்லா இருக்குமே, அது என்னை தைரியப்படுத்துமே, அது என்னை உற்சாகப்படுத்துமே. உண்மைதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் துணைநிலையாக கொடுக்கப்பட்டது. முதல் வாக்குத்தத்தத்தை சரியானபடி தேவன் நிறைவேற்றி முடித்தார். அதற்கப்புறமாக அந்த ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து அடம்பிடிக்காமல் தங்களுடைய கழுத்தை கடினமாக்காமல் முரண்டு பிடிக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாகவே தேவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே வந்திருப்பார். ஆனால் அவர்கள் முரண்டு பிடிப்பதும் கலகம் பண்ணுவதும் தேவனுக்கு விரோதமாக பேசுவதும் இது நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் அவர்களை சிருஷ்டிப்பார், திரும்பவுமாக அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுவார்கள். அப்புறமாக தேவன் மனமிறங்குவார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லுவார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், இப்படியெல்லாம் நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கே தெரியும், உன் வலதுகரத்தை நான் பிடித்திருக்கிறேன், உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நிறைய தைரியமூட்டக்கூடியதான வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள் நிறைய நம்ம பெரிய தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசிகள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் பாவத்திலிருந்து ஒவ்வொரு தடையும் மனம் திரும்பினதற்கு அப்புறமாக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதான வாக்குத்தத்த காரியங்கள், அவர்கள் உற்சாகமடைய வேண்டும் என்பதற்காக. தேவன் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நிரூபிக்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன், நம்மேல் பரிதாபப்படுகிற இறங்குகிற தேவன், நம்முடைய பாவங்களை பாராத பரிசுத்தர். அவர் நம்முடைய மனந்திரும்புதலை பார்க்கும் பொழுது பாவத்தை அவர் பார்க்கவே மாட்டார், மறுபடியும் சேர்த்துக்கொள்வார். அப்படிப்பட்ட உருக்கமுள்ள இரக்கமுள்ள தேவன் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்ததற்கு அப்புறமாக இந்த வாக்குத்தத்தம் ஜனங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்திருந்தார். இயேசுவானவர் உணர்ந்திருந்தார். பிதாவாகிய தேவனுக்கும் அது தெரியும், ஒரு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களுக்கு, பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் நிறைவேறிச்சு, ஓகே. புதிய உடன்படிக்கை சத்தியத்தின்படி கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் மீட்கப்படுகிறதான ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். கிறிஸ்துவானவர் அதை அறிந்திருந்தார். அப்படி என்றால் அந்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே, 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த என்பதே என்கிற வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? என்பதே என்று சொன்னால் வேறு எந்த வாக்குத்தத்தமும் அவர் நமக்கு கொடுக்கவில்லை. கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, புதிய உடன்படிக்கையின்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களே, நாம் எல்லாருமே புதிய உடன்படிக்கை சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள். புதிய உடன்படிக்கை சத்தியத்தின்படி தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாக்கு தத்தம் என்ன சொன்னால், நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். வேறு எந்த வாக்கு தத்தமும் அவர் நமக்கு கொடுக்கலை. பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்துவானவர் அதாவது அப்போஸ்தலர் ரெண்டுக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா ஆலோசனைகளும் கடைசியில் இந்த நித்திய ஜீவன் என்கிறதுல தான் வந்து முடியும். இயேசுவானவரே கூட சமாரிய ஸ்திரீகிட்ட பேசும்போது சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம், அதில் இயேசுவானவர் அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட பேசுகிறாரு, 14வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். எவ்வளோ ஒரு பெரிய அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் பாருங்கள். நான் தண்ணீரை கொடுத்துக்கிட்டுருக்கிறேன், அந்த தண்ணீரை குடிப்பவனுக்கு கண்டிப்பாகவே தாகமே உண்டாகாது, நித்திய ஜீவகாலமாக அது அவனுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்குங்கிறார். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பசி வரும், எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தாகம் வரும், சரீரப்பிரகாரமாக சோர்வடைந்து விடுகிறான் அல்லவா, பசி வரும் பொழுது, தாகம் வரும் பொழுது. இயேசுவும் அப்படித்தான் சோர்வடைந்தார் உபவாசம் இருந்த பொழுது. ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி தெரியும். ஒரு மனுஷன் தாகம் அடையும் பொழுது கிறிஸ்துவானவருடைய அந்த வார்த்தைகள் நித்திய காலமாக அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கிற ஒரு ஊரூற்றாக இருக்கும் பட்சத்தில், ஒரு நீரூற்றாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு கண்டிப்பாக தாகமே ஏற்படாது. இது ஒரு வாக்கு தத்தம், இது கண்டிப்பாகவே நிறைவேறியது. அப்போஸ்தலர் 2 நிறைவேறியது. அதைத்தான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் யாரிடத்திலே போவோம் என்று சொல்லி யோவான் 6:68 வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்திலே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே, நித்திய ஜீவ தண்ணீர் உம்மிடத்திலே உண்டே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே, நித்திய ஜீவன் உம்மிடத்திலே உண்டே, யாரிடத்திலே நாங்கள் போவோம். எவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்துவம் பாருங்கள். பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறதான அந்த இடம், பரிசுத்தமான இடம், பரலோகம், அந்த நித்திய ஜீவன் நமக்கு வாக்கு தத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவ வசனங்களை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஒளி விடுகிற சுடர்களாக நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும். இந்த நித்திய ஜீவ வசனங்கள், புதிய உடன்படிக்கை உபதேசம், சத்தியம், அதன்படி நாம் வாழும் பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், என்றைக்கும் அவனுக்கு தாகமே உண்டாகாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் தண்ணியை குடிப்பான், ஆனால் அவனுக்கு தாகம் அடிக்கடி ஏற்படும். ஏனென்றால் அது ஒளிந்து போகிற ஒரு பிரமாணம், உடைக்கப்பட வேண்டிய கற்பலகைகள். அதனால் அது கல்வாரி சிலுவையில் அது நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் நித்திய ஜீவ வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும், ஞானஸ்நானம் என்றால் என்ன, தேவனை எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும், ஞானஸ்நானத்திற்கு முன்பு, ஞானஸ்நானத்திற்கு பின்பு, அப்புறமாக நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, சகோதர ஐக்கியம், சுவிசேஷத்தை பிரசங்கித்தல், இப்படிப்பட்டதான உபதேசங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிற, படிப்பினைகள் அடங்கியிருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை உபதேசம் இருக்குது. இதன்படி ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் அவனுடைய இருதயத்திலே அந்த நீரூற்று ஊறிக்கொண்டே இருக்கும், அவனுக்கு தாகமே ஏற்படாது. அவன் ஒரு புது வாக்கு தத்தத்தை தேடி அலைய மாட்டான். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுங்களேன் அப்படின்ட்டு தேடிக்கிட்டலாம் இருக்க மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு ஏற்கனவே அவனுடைய இருதயத்திலே தாகமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வருஷம் பிறந்துச்சுன்னா உடனே வாக்குத்தத்தம், என்னுடைய வாக்குத்தத்த அட்டை எங்கே அப்படின்னு தேடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுப்பாங்க, அது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கும், அவையெல்லாம் நிறைவேறி முடிந்து ஆயிற்று, அது இனிமேல் நிறைவேறணும்னு நம்ம சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. அப்போ வாக்குத்தத்தம் என்பது ஒன்றே ஒன்று தான் இன்றைய தினத்தில், அது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுவும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இதை தொலைச்சிட்டோம், இந்த நித்திய ஜீவன் என்கிற வார்த்தையை நம்ம மறந்துட்டோம், அதை தொலைச்சிட்டோம்னா தான் ரொம்ப ரொம்ப சிக்கல். எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எஸ்ரா புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா, ஒரு சில பேர் தங்களுடைய வம்ச அட்டவணையை தொலைத்து விட்டார்கள். அதை தேடி பார்க்குறாங்க, அது காணாமல் போயிடுச்சு, அவ்வளவுக்கு அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறாங்க.
அந்த வம்ச அட்டவணை இருந்தால் தான் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி அப்படி நிரூபிக்க முடியும். அங்கே இஸ்ரவேல் காணியாட்சியில் அவங்களுக்கு நிலபுலம் கிடைக்கும், மற்ற விதமான சில ஒழுங்குமுறைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், சில சௌகரியங்கள்லாம் கிடைக்கும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நான் இந்த வம்சத்தை சேர்ந்தவன், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்ச அட்டவணை நம்ம இன்றைக்கி எப்படி ஆதார் கார்டை பத்திரமா வச்சுருக்கிறோமோ அது மாதிரி அவங்க அதை பத்திரமா வச்சு தான் ஆகணும். எல்லாரும் பத்திரமா வச்சுருக்குறாங்க, ஆனால் இவங்க தொலைச்சிட்டாங்க. அப்போ எஸ்ரா என்ன சொல்கிறாரு, திருசாதா என்ன சொல்கிறாருன்னா, ஊரியும் தும்மியும் என்கிறதான அந்த அடையாளங்கள் கொண்ட ஒரு ஆசாரியன் வரும் வரைக்கும் நீங்கள் பரிசுத்தமானதிலே புசிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைய தினத்தில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நித்திய ஜீவன் என்கிறதான அந்த வாக்குத்தத்த அட்டையை நாம் மறந்து போனவர்களாக, தெரியாமல் போனவர்களாக, தொலைத்து விட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாக்குத்தத்தம் அட்டை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று வசனங்களை நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா தெரியும். ஒன்று யோவான் புஸ்தகம் 2:25, அதே போல் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4 அந்த சமாரியஸ்தனிடத்தில் பேசுகிறாரே, அதே போல் பேதுருவினிடத்தில் அவர் கேட்கிறார், அதற்கு பதில் பேதுரு சொல்லுகிறார் யோவான் 6:68, யாரிடத்தில் நாங்கள் போவோம், உம்மிடத்தில் மட்டும்தானே இருக்குது நித்திய ஜீவ வசனங்கள் என்று சொல்லி. நீங்கள் இனிமேல் திரும்பவும் பழைய ஏற்பாட்டுக்கு போக முடியாதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் திருட முடியாது. மோசே கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் திருட முடியாது. அதெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு. இனிமேலும் அந்த வாக்கு தத்தத்தை ஒரு அட்டையில் எழுதி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தப்பு. எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏசாய தீர்க்க தரிசி, எறமையா தீர்க்க தரிசி போன்ற தீர்க்க தரிசிகளுடைய அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த வருஷம் எனக்கு இந்த வாக்கு தத்தம் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறதும் தப்பு. அது அடுத்தவங்களுடையது. நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான். கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை கொடுப்பேன், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு, அந்த வாக்கு தத்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அடிப்படையிலிருந்தே செல்ல வேண்டும். அடிப்படையிலிருந்தே நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த நித்திய ஜீவ நீரூற்று என்னுடைய உள்ளத்திலே ஊறும்படியாக நான் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். பழைய உடன்படிக்கைக்கு அல்ல, புதிய உடன்படிக்கை சத்தியத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. நிறைவேறுகிறது என்று சொன்னால், தொடர்ந்து நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கும் பொழுது இந்த சபை ராஜ்யம் என்கிறதான இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் நாம் இருப்போம். அடுத்ததாக வரக்கூடிய பரலோகம் என்கிற நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் நாம் பிரவேசிப்போம். இதுதான் வாக்குத்தத்த அட்டை. என்னுடைய வாக்குத்தத்த அட்டை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, எனக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறவர்களே, தயவு செய்து இந்த செய்தியின் அடிப்படையில் நம்மை ஒரு மறுசீராய்வு செய்து கொள்வோம், தற்பரிசோதனை செய்து கொள்வோம். மற்றவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு தேவையில்லை. புதிய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் மூலமாக உண்டான இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்வோம். பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவையில்லை என்பதே இந்த செய்தியினுடைய சுருக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. பிதாவாகிய தேவனுடைய நாமம், கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய இருதயத்தினாலே, நம்முடைய வாயினாலே மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே இந்த நியூ கோவனட் டாக்டின், புதிய உடன்படிக்கை உபதேசம் என்கிறதான இந்த தலைப்பில் இந்த யூடியூப் சேனல், இதில் பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள். ஆவிக்குரிய பல கருத்துக்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்றதான புதிய வருடத்திலும் கூட உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றவர்களுக்கும் இந்த செய்திகள் ஃபார்வர்ட் ஆவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. இந்த புதிய உடன்படிக்கை உபதேசத்தை குறித்ததான இந்த 30 பாடங்கள் கொண்ட தொகுப்பு எங்களிடம் இருக்கிறது. ஆங்கிலத்திலே, இந்தியிலே, குஜராத்திலே, தமிழிலே உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களையும் அறிமுகப்படுத்துங்கள். வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அதற்குண்டான வழிமுறைகளை நாங்கள் சொல்லுகிறோம். ஏற்கனவே நிறைய பேர் இந்த பாடத்தை எழுதியிருக்கிறார்கள். உங்களுடைய சந்தோஷத்துக்காக, வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒரு சிறிய ஒரு சான்றிதழும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பரிசுத்த வேதாத்மகத்தை முறையாக நாம் கற்றுக்கொள்வோம். அப்படி என்றால்தான்
நாம் சரியான திசையிலே செல்ல முடியும். அல்லது மற்றவர்கள் தவறாக நடத்தும் பொழுது ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் நம்ம போயிடுவோம், அது தவறாக முடிந்துவிடும். எனவே ஜாக்கிரதை. உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுக்கு மகிமை.